Hi friends, welcome back. நீங்க இந்த சேனலை இன்னும் subscribe பண்ணலனா மறக்காம subscribe பண்ணிக்கிட்டு கூடவே அந்த bell icon-அ press பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு வருமா? ஆமாங்க. மறக்காம பண்ணிடுங்க. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோனா most tiny animals but they can kill you. ஆமாங்க. பார்க்க சிறுசா இருந்தாலும் அதோட பாய்சன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் விஷத்தன்மை. அதை நீங்கள் தெரியாமல் தொட்டுட்டாலோ அது உங்களை தொட்டுடுச்சுனா கூட உங்களுக்கு தான் ஆபத்து. அந்த மாதிரி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, பட் ஆனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நான் என்ன பேசுகிறேன் உங்களுக்கு புரியாது. ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் இன்றைக்கி டிசைனிங் ஆர்டரில் தான் போக போகிறோம். ஸோ நம்பர் ஃபைவ் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் ஃப்ராக். ஆமாங்க, இது பார்க்க வந்து ரொம்ப சின்னதாகவும் அதே சமயத்தில் கோல்டன் கலர் நல்லா மினுக்கிற மாதிரி இருக்குங்க. ஸோ அதை பார்த்தோடனே நம்ம போய் தொட்டு பார்க்கணும்னு தோணும், அந்த அளவுக்கு இருக்கும். பட் ஆனால் நீங்கள் தொட்டுட்டிங்கன்னா நீங்கள் உலகத்திலே பண்ணுற மிகப்பெரிய மிஸ்டேக்காக இருக்கும். அது உடம்புல வந்து அதோட ஸ்கின்னுக்கு பின்னாடி வந்து அதனால் பாய்சனை சேகரித்து வச்சுக்க முடியும். இங்கே தொடரும்போது நீங்கள் ஆபத்தான ஒரு மிருகம்னு நினச்சிக்கிட்டு அந்த பாய்சனை அதை ரிலீஸ் பண்ணிவிடும். ஸோ அது உங்கள் உடம்புல பட்டுடுச்சுன்னா உங்களை கொல்லக்கூடிய அளவுக்கு அதுக்கு பாய்சன் லெவல் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் மறக்காமல் இந்த ஃப்ராகை பார்த்திங்கன்னா தள்ளி இருங்க. எந்த ஃப்ராகாக இருக்கட்டும், அது ரொம்ப கலர் வந்து ரொம்ப டார்க் கலரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ராக் கிட்ட போகாதீங்க. எங்கே அழகு அதிகமாக இருக்கோ அங்கே தான் ஆபத்தும் இருக்கும். ஸோ பி சேஃப். நம்பர் ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ், இருக்கஞ்சி ஜெல்லி ஃபிஷ். கேட்கவே நேம் காமெடியால ஆமாங்க, அப்படின்னு ஒரு ஜெல்லி ஃபிஷ் இருக்குது. நேம்க்கு ஏற்ற மாதிரி அதோட கேரக்டர் இல்லைங்க, ரொம்ப மோசமான கேரக்டர். என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோட பாய்சன் வந்து 100 கோப்ரா பாய்சனுக்கு ஈக்குவல். ஆமாங்க. ஸோ இது வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னா சென்டிமீட்டர் கியூபிக் சைஸில் தான் இருக்கும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். தண்ணியில் அது இருந்துச்சுன்னா பார்க்கறதே ரொம்ப கஷ்டம். பட் ஆனால் அதோட பாய்சன் மட்டும் அவ்வளோ பவர்ஃபுல். ஸோ இது எங்கே அதிகமாக இருக்குன்னா ஆஸ்திரேலியன் சைடில். ஸோ நீங்கள் ஒரு வேளை அங்கே போனீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக இருங்க, இதுக்கிட்ட கடிப்பற்றாதீங்க. இது கடிச்சிருச்சுன்னா உடனே வந்து நீங்கள் சீக்கிரமாக இறந்துருவீங்க. எங்கே அட்டாக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பிரெயின், உங்கள் கிட்னியெல்லாம் வந்து ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ ரொம்ப டேஞ்சரஸ், பி சேஃப். நம்பர் த்ரீ ஃப்ரெண்ட்ஸ், ப்ளூ ரிங் ஆக்டோபஸ். ஆமாங்க, அதுக்கு பேருக்கு ஏற்ற மாதிரியே அது உடம்புல ப்ளூ ரிங்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த ப்ளூ ரிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா யாராவது வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி அது ஃபீல் பண்ணிச்சுன்னா அந்த ப்ளூ ரிங் வந்து டார்க்காக ஆரம்பிச்சிடும். சூப்பராக இருக்கும்ல? ஆமாங்க. ஸோ அது டார்க்காக ஆரம்பிச்சுன்னா நம்ம எட்ட போயிடணும், அதை அட்டாக் பண்ண போதுன்னு அர்த்தம். ஸோ இதோட பாய்சன், இது உடம்புல என்ன பாய்சன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெட்ரோடோ டாக்ஸின் சொல்கிற ஒரு பவர்ஃபுல்லான பாய்சன். இதை வந்து எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்லணும்னா 1200 டைம் சைனடை விட பவர்ஃபுல் அதிகம். பி சேஃப். அதே மாதிரி இந்த ப்ளூ ரிங் ஆக்டோபஸ் வந்து உங்களை கடிச்சிடுச்சுன்னா உங்கள் உடம்பு வந்து பேரலைஸ் ஆகிடும், நீங்கள் சீக்கிரமாக இறந்து போயிடுவீங்க. உங்களால் வந்து எதுவுமே அசைக்க முடியாது, அந்த அளவுக்கு வந்து இது பாய்சன் வந்து ரொம்ப பவர்ஃபுல். கொஞ்ச நேரத்துலேயே வந்து நீங்கள் இறக்க நேரிடும். அதே மாதிரி இது கடித்த உடனே எந்த பெயினும் தெரியாது, அது கடித்த இடமும் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஸோ அது வந்து கடிச்சிச்சுனாலே உங்களுக்கு தெரியாது. ஸோ அது கடிச்சிச்சுன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வந்து உடம்பு பேரலைஸ் ஆகிடுச்சுன்னா வந்து இந்த மாதிரி இடத்துக்கு போனீங்கன்னு நீங்கள் சொன்னால் மட்டும்தான் டாக்டர்னால வந்து உங்களுக்கு ஏதாவது காப்பாற்ற முடியும். அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மாத்து மருந்து இன்னும் கண்டுபிடிக்கலை. ஸோ அதுதான் வந்து ரொம்ப டேஞ்சரான விஷயம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு எட்ட இருந்து கிட்ட போயிடாது. நம்பர் டூ ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் கேட்டபில்லர். ஸோ நேம்க்கு ஏற்ற மாதிரியே வந்து அது உடம்பு ஃபுல்லாகவே முடி முடி தான் இருக்கும். ஸோ அதில் வந்து ஸ்பைன்ஸ் இருக்கும். ஸோ அது தெரியாதனமாக உங்கள் உடம்புல வந்து பட்டுருச்சுன்னா கூட நீங்கள் அது மேலே கை வச்சிட்டிங்கன்னா கூட அது எந்த அளவுக்கு வலிக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கை எலும்பை வந்து உடைச்சிட்டா எந்த அளவுக்கு பெயினாக இருக்கும், அந்த அளவுக்கு பெயினாக இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தெரியாத, ஐ மீன் ரொம்ப சென்சிட்டிவான இடத்துல, இந்த மாதிரி இடத்துலலாம் பட்டுருச்சுன்னா எந்த அளவு வலிக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த பெயினால் வந்து கண்டிப்பாக ஒரு குட்டி குழந்தைனால கண்டிப்பாக இது தாங்க முடியாது. ஸோ இறப்பு வந்து நேரிடும் அங்கே. அதே மாதிரி இது எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ், மெக்சிகோ, அதே மாதிரி சென்ட்ரல் அமெரிக்கா இந்த மாதிரி இடத்துல தான் அதிகமாக இருக்குது. அங்கெல்லாம் போனீங்கன்னா பி சேஃபாக இருங்க. நம்பர் ஒன் ஃப்ரெண்ட்ஸ், கேட்டபில்லர்லேயே இதுதான் வந்து ரொம்ப மோசமான கேட்டபில்லர் நம்பர் ஒன். ஸோ இது இதோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லோ நோமியா கேட்டபில்லர். ஸோ இது எங்கே அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து சவுத் பிரேசிலில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த கேட்டபில்லரை வந்து நீங்கள் மரத்தில் அதிகமாக இருக்கும். ஸோ அது நீங்கள் ஒரு வேளை மரத்தில் போய் கை வைக்கிறீங்கன்னா தெரியாமல் கொஞ்சம் பார்த்து கை வைங்க, பிரேசில் பக்கம்லாம் போயிட்டிங்கன்னா. ஸோ இந்த கேட்டபில்லர் உங்கள் கையிலையோ அந்த ஸ்பைன்ஸ் வந்து உங்கள் கையில் குத்திடுச்சுன்னா நீங்கள் ஈஸியாக இறந்துருவீங்க. கேட்கவே வியர்டாக இருக்கல? ஆமாங்க, கேட்டபில்லர்னால் உங்களை இறக்க வைக்க முடியும். நீங்கள் இனிமேட்டு பிரேசில் பக்கம் போனீங்கன்னா மறக்காமல் மரத்தில் கை வைக்கிறீங்கன்னா மரத்து கீழே படுக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பண்ணுங்கள். இது அதே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பட்டன் ஒன்று இருக்கும். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.
நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஃபேக்ட் ஆஃப் ஃபேக்ட் சேனல், நான் தான் உங்கள் அஜித். நீங்கள் இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூட பெல் ஐக்கான் ஒன்று இருக்கோ ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாய்.